கைஸ் வெல்கம் பேக். இது நான் உங்கள் ஃப்ரீ குயின். இப்போ நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா, எஸ் ஃபிஃப்டீன்லேருந்து இப்போ தான் வந்து எஸ் சிக்ஸ்டீன், அதாவது சீசன் சேஞ்ச் ஆகிருக்கு. சேஞ்ச் ஆகி ஒரு நாள் ஆயிடுச்சு. இந்த சீசன் நம்ம ரேங்க் புஷ் பண்ணோமா? நம்ம எந்த சீசனுமே வந்து ஸ்டார்டிங் புஷ் பண்ண மாட்டோம். ஸ்டார்டிங்கில் எப்பவுமே வந்து டைமண்ட் லெவலில் போயிடுவோம். அப்புறமா பொறுமையாக புஷ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா வந்து ஃபுல்லாக அட்டாக்கிங்கில் இருக்கிறதுனால பாதி சர்வை எடுத்து ஃபுல் அட்டாக்கிங் பண்ணுவோம். அட்டாக்கிங் பண்ணும்போது ரேங்க் குறையும் ஏறும். அதனால் வந்து எப்போ வேணால் வந்து ரேங்க் குறையும் ஏறும். அதனால் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு புஷ் பண்ண வேணாம், நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து புஷ் பண்ணுவோம். நம்மளுக்கு புஷ் பண்ணி, ஏன்னா வந்து சில பேர் தூக்கம் இல்லாமல் நிறைய ஹெல்த் கண்டிஷன்லாம் குறைச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு ஹெல்த்து தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். அதனால் வந்து ஹெல்த்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஹெல்த்தை கவனிச்சுக்கிட்டே அப்படியே ரேங்க் புஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகேனா, உங்கள் ஹெல்த் ஓகேன்னா நைட்டு ஃபுல்லாக கூட ரேங்க் புஷ் பண்ணுங்கள். நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, உங்களோட ஹெல்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பேச, இதுக்கு அடுத்த டாபிக் என்னன்னா வந்து சில பேர் ஐடி பேண்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க. ஆமாம், எனக்கும் பேண்ட் தான் ஆகிடுச்சு. பேண்ட் ஆகிடுச்சு, சஸ்பெண்டட் தான் ஆகிடுச்சு. இப்போது வந்து ஃப்ரீ ஃபயர், நான் இந்த ஃப்ரீ ஃபயர் ஆப்லேயே விளையாடல. அதாவது வந்து நான் மல்டி பார்லர்னு ஒரு ஆப் ஏற்றி தான் விளையாடுறேன். அதுலேயும் வந்து இப்போ வந்து எதுவும் நல்லா இருக்க அந்த ஆப் விளையாடாமல் இருக்கிறத விட இது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து அந்த ஆப்பில் தான் விளையாடிட்டுருக்கேன் நான். அந்த ஆப் லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் கீழே தரேன். அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக சொல்கிறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த ஆப் லிங்க் வேணுமான்னு, லிங்க் வேணும்னா சொல்லுங்கள். அது வந்து நம்ம வந்து கால் பண்ணிட்டோம்னா பழைய மாரி நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போய் ஃப்ரீ ஃபயர் லாகின் பண்ணி விளையாடிக்க வேண்டியது தான். வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்ல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் என்ன. நானும் வந்து ஆப்பில் தான் விளையாடிட்டுருக்கேன். ஏன்னா வந்து நான் பக்கும் யூஸ் பண்ணல, எந்த ஹேக்கும் யூஸ் பண்ணல. யார் என் ஐடியா பேன் பண்ணலாம்? கெரினாக்காரங்க தான். கெரினாக்காரங்க மோசம் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து எனக்கு மேட்ச் மேக்கிங்கே லேட்டாக தான் ஆகுது. டியோ ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது, சோலோவும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. டியோ சோலோ இல்லாமல் என்ன பண்ணுறது? ஸ்குவாட்லேயே தான், வெறும் ஸ்குவாட் போட்டு நான் புஷ் பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் வந்து அவங்க டியோ தான் என்ன வந்து என் ஸ்குவாட் கூப்பிடுறாங்க. ஆனால் வந்து எனக்கு தான் வந்து ஆப்பில் ப்ளே பண்ணுறதுனால ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ரேங்கில் டியோவும் புஷ் பண்ணால் தான் நம்மளுக்கு அதிகமாக இன்க்ரீஸே ஆகும். ஆனால் வந்து எனக்கு சோலோவும் புஷ் பண்ண முடியலை, டியோவும் புஷ் பண்ண முடியலை. வெறும் ஸ்குவாடு மட்டும் வச்சு இப்போ வந்து டைமண்ட் அளவுக்கு வந்திருக்கோம். ஃபுல் ஸ்குவாடு தான். ஃபுல் ஸ்குவாட்லேயும் வந்து பாதி அட்டாக்கிங் பாதி சர்விங் தான் போயிட்டுருக்கோம். ஃபுல் அட்டாக்கிங் இன்னும் வரல. எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு 1 days வந்து அட்டாக்கிங் ஃபுல் அட்டாக்கிங்கில் இறங்கிட வேண்டியது தான். ஏன்னா வந்து ரேங்க் குறையுது குறையுதுன்னு பார்த்துட்டே இருந்தால் அது குறைஞ்சிட்டே தான் இருக்கும் போல். சரின்னு சொல்லிட்டு அட்டாக்கிங் இறங்கிடலாம். எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டே அட்டாக்கிங் இறங்குவோம், பாதியாக தான் ஏறுவோம். இப்போ என்னன்னா வந்து வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோம். பாதி சர்வைவ் பாதி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கோம். சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதான்னு இந்த சீசனில் நம்ம பார்ப்போம். நிறைய பேர் வந்து என்னோடய ஐடி ஃபஸ்ட்டு பேண்ட் ஆகிட்ட பேருக்கு நான் எல்லாத்தையும் சொன்னேன். என் ஐடி பேண்ட் ஆகிடுச்சின்னு ஒன்று எல்லோரும் சொன்னீங்க. நீங்கள் ஹேக் யூஸ் பண்ணி விளையாடுனீங்களா இல்லை பக் யூஸ் பண்ணிங்களா? நான் எதுவுமே யூஸ் பண்ணல. எதுவுமே யூஸ் பண்ணாமே வந்து கெரினாக்காரங்க ஏன் பேன் பண்ணாங்கன்னே தெரியல எனக்கு. இது வரைக்கும் ஏன் பேன் பண்ணாங்கன்னு ரிலீஸ் அந்த ரீசனாகவும் தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தா அதுக்கும் இமெயிலேருந்து ஒரு ரிப்ளைவே வரல. எத்தனை இமெயில் போட்டாலும் அதே ரிப்ளை, ஒரே ரிப்ளை தான் திருப்பி வருது. சரியான ஒரு ரீசன் தந்தாங்கன்னா ஓகே அப்படின்னு. அப்புறம் வந்து 6 months அப்புறம் தான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டை வந்து வெறும் ஃப்ரீ ஃபயர் ஆப்லேயே வந்து எடுக்க முடியும் போல். இப்போ வந்து ஆப்பில் விளையாடுறதுனால ரொம்ப கடுப்பாக இருக்குது. கேம் மாதிரியே தான் இருக்குது, ஆனால் வந்து லேக் ஆகலை. அப்புறம் லேக் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் டியோ சோலோ ஸ்டார்ட் ஆகலைன்றது ஒரு பெரிய அடி தான் எனக்கு. அப்புறம் என்னோடய ஸ்குவாட் யார் யாருன்னு கேட்டிருந்தீங்க. என் ஸ்குவாடு வந்து எப்பயுமே வந்து என் ஸ்குவாட் பர்மனண்ட்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு சில சமயம் நான் மாற்றி மாற்றி போட்டுட்ருப்பேன் ஸ்குவாடில். ஏன்னா வந்து ஒருத்தவங்க கூட ஸ்குவாட் அவங்களும் வந்து டியோ புஷ் பண்ண போயிட்டாங்க சோலோ அப்படிலாம். அதனால் நான் வெறும் ஸ்குவாடில் மட்டும்தான் புஷ் பண்ணிகிட்ருக்கேன். என் ஸ்குவாட் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து நம்ம கில்டு மெம்பர்ஸ் பாதி பேர் இருப்பாங்க எப்பயுமே என் கூட. அப்புறம் இல்லைனா வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் வருவாங்க. இல்லைனா வந்து வேறு யாரோ ரேண்டமாக
மேட்சிங் மேட்ச் மேக்கிங் பண்ணி மீதி யாரையா கூப்பிட்டு போயிருமே. இந்த ஒரு சஸ்பெண்டான ஐடியா எடுத்ததே பெரிய விஷயம் போல். ஏன்னா வந்து நான் ஹேக்கும் பண்ணல ஒர்க்கும் பண்ணல, ஆனால் என் ஐடி வந்து சஸ்பெண்டர்னு சொல்லிட்டு வந்தோடனே, அதுவும் அந்த உல்ஃப்ராக் ஸ்மில் லாஸ்ட் ஸ்பின் டே பண்ணும் போது எனக்கு இப்படி ஆச்சு. அதனால எனக்கு அந்த கேரக்டரும் என்னால் எடுக்க முடியல. அந்த கேரக்டரை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தால் எழுந்து உக்காந்து பார்த்தா என் ஐடி சஸ்பெண்டட்னு சொல்லி வந்துச்சு. ரொம்ப மூட் அவுட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், நான் வந்து உடனே வந்து வேறு ஃபோன் வந்து, அதுவும் வந்து மொபைல் வேலை என்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்கா, ரீப்ளேஸ் மொபைல் வேறு எதுவுமே இல்லை அப்போ. அதனால் வந்து நைட் வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் ஃப்ரெண்டோட மொபைலில் லாகின் பண்ணதுக்கு அவங்க மொபைலில் லாகின் ஆச்சு. லாகின் ஆனதுனால ஒரு சந்தோஷம், ஒரு ஆள் என் ஐடி பேன் பண்ணல என் மொபைல் தான் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணேன். சரி ஐடி தானே பேன் பண்ணல, அப்போ நம்ம எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் போட்டிருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு சஜஸ்ட் பண்ண ஆப்பில் தான் இப்போ நான் விளையாடிட்டுருக்கேன். இந்த ஆப் நல்லா இருக்குது, தேங்க்யூ ஃபார் சஜஸ்டிங். இது வந்து என்னுடைய ஐடி ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி யாருக்கா சஸ்பெண்ட் ஆன அனுபவம் இருக்கா என்கிட்ட கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ.